வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்லிருந்து பைத்தானை பற்றி நிறைய வீடியோக்களை தமிழில் வெளியிட்டிருக்கிறோம். இந்த வீடியோவுடைய தலைப்பு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், அது வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், அதாவது ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கிறோம். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்னா என்ன, அதாவது ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது எங்கெல்லாம் அக்சஸ் பண்ணலாம். சில வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு அக்சஸ் பண்ணலாம், சில வேரியபிளை எங்கேருந்து அக்சஸ் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம வந்து ஸ்கோப் ஆஃப் வேரியபிளில் கற்றுக்கிறோம். இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று லோக்கல் ஸ்கோப், இன்னொன்று குளோபல் ஸ்கோப். முதல்ல நம்ம லோக்கல் ஸ்கோப்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கு, டெப் லோக்கல் ஃபங்க்ஷன் ஏ இக்குவல் டு ஜீரோ ப்ரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். இங்கே இருந்துட்டு நம்ம லோக்கல் ஃபங்க்ஷனை அழைக்கிறோம். இப்படி நம்ம அழைச்சோம்னா இந்த இங்கேருந்து அழைக்கும் போது என்ன செய்யும், ஏ இக்குவல் டு ஜீரோ அசைன் ஆகும், ஏஐயுடைய மதிப்பு ப்ரிண்ட் ஆகும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வேரியபிள் ஏயை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணதுனால இதை லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணும்போது இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஏயை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும், இதுக்கு வெளியே நாம் பயன்படுத்திக்க முடியாது, அதுதான் லோக்கல் ஸ்கோப். அப்படி நம்ம வெளியே பயன்படுத்திக்கிட்டால் என்ன வரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ டெப் லோக்கல் ஃபங்க்ஷன் ஏ கொண்டு ஜீரோ கொடுத்துருக்கோம், ப்ரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருந்தே நம்ம வந்து அழைக்கிறோம், என்ன விட வருதுன்னு பார்க்குறோம். எந்த பிரச்சனையும் இல்லை, ஏயோட மதிப்பு பத்து, நம்ம பத்துன்னு வந்துச்சு. இங்கே ஏஐ வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து அழைக்கிறோம், அதே ப்ரோக்ராம் தான், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து ப்ரிண்ட் ஏன்னு சொல்லி அழைக்கிறோம். ஒரு லோக்கல் வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தால் அழைக்கணும், அல்லது ஒரு பிளாக் உள்ள இருந்து அழைக்கணும், வெளியே இருந்து அழைச்சுன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வருது பார்க்கலாம். ஏன் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு வருது, லைன் நம்பர் செவன், லைன் நம்பர் செவன் இதை கொடுத்துருக்குறோம். நாலில் எதை காட்டலை, ஏழில் தான் காட்டுது. நாலுலேருந்து நம்ம அழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்தே அழைக்கிறோம், இங்கே ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருந்து அழைக்கும் போது வருது. இதுதான் லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். குளோபல் ஸ்கோப்னால் என்ன, ஒரு வேரியபிளை குளோபல் ஸ்கோப்பாக டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தோ நம்ம வந்து அதை அழைக்கலாம், ப்ரோக்ராமுடைய எந்த பகுதியிலிருந்தும் அழைக்கலாம். எப்படி ஒரு குளோபல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நாம் வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம்னா அது குளோபல் வேரியபிளாக எடுத்துக்கோம். டிக்ளேர் பண்ணும்போது நம்ம குளோபல் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சுன்னு கொடுத்துருக்குறோம். அப்புறம் டெப் லோக்கல் ஃபங்க்ஷன், இங்கே இருந்து லோக்கல் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது, இதுக்குள்ளே ப்ரிண்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் எக்ஸ்னு கொடுக்குறோம். இப்போ இந்த வேரியபிள் குளோபல் வேரியபிள் எக்ஸை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் வராது. இங்கே ஃபங்க்ஷனுக்கு வெளியே ப்ரிண்ட்டுன்னு கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸோடைய மதிப்பை ப்ரிண்ட் பண்ணுறோம். இதுலேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு குளோபல் வேரியபிளாக இல்லை. இதை நம்ம வந்து பைத்தானில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு, டெப் லோக்கல் ஃபங்க்ஷன், ப்ரிண்ட் எக்ஸ்னு சொல்லி எக்ஸை ப்ரிண்ட் பண்ணுறோம். இங்கேயும் எக்ஸை ப்ரிண்ட் பண்ணுறோம், என்ன இரவு என்ன விடை வருதுன்னு பார்க்கலாம். இன்சைட் த ஃபங்க்ஷன் அஞ்சு, இதுக்கு அஞ்சுன்னு வந்துட்டு, அவுட் சைட் த ஃபங்க்ஷன் அஞ்சுன்னு வந்துட்டு. இது வந்து ஒரு குளோபல் வேரியபிளாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா எங்கே இருந்தும் நாம் வந்து அக்சஸ் பண்ணிடலாம், இதுதான் குளோபல் வேரியபிளாக இருக்கிறவங்களுடைய பலன். இப்போ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம், மாடிஃபையிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் த ஃபங்க்ஷன். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு கொடுத்தோம், போன ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம்னா எக்ஸோட மதிப்பை ப்ரிண்ட் பண்ணணும், எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இந்த ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸோட மதிப்பை, ஒரு குளோபல் வேரியபிளான எக்ஸோடைய மதிப்பை ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருந்து மாற்றுறோம். அப்படி மாற்றலாமா, அப்படி ஒரு ரிமர்ச் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ரெஃபரன்ஸ் டு பிஃபோர் அசைன்மெண்ட், அது வந்து ஒரு எரரை காட்டுது. அப்படி வந்து ஒரு குளோபல் வேரியபிளை எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தும் நம்ம மாற்றக்கூடாது, அப்படி மாற்றணும்னா அது வந்து நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணணும். எப்படி டிக்ளேர் பண்ணுறது, குளோபல் எக்ஸ்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும், கொடுத்துட்டோம்னா பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம் வந்து ரன் பண்ணுறோம், எந்த இடமும் இல்லை, எட்டுன்னு சொல்லி வந்துட்டு எக்ஸோடைய மதிப்பு அஞ்சு, இந்த மூணை கொடுக்குறோம், எட்டுன்னு வந்துட்டு. இந்த குளோபல் அப்படின்னு எக்ஸ் நம்ம இதில் கொடுக்கலன்னு சொன்னால் இதை பார்க்கணும். அடுத்த ப்ரோக்ராம் வந்து குளோபல் வேரியபிள் அண்டு லோக்கல் வேரியபிள். ஒரே ப்ரோக்ராமில் நாம் வந்து ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், குளோபல் வேரியபிள் பயன்படுத்துகிறோம், லோக்கல் வேரியபிள் பயன்படுத்துகிறோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே டிக்ளேர் பண்ணதுனால இந்த எக்ஸை வந்து குளோபல் வேரியபிளாக எடுத்துக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொஞ்சம் டிக்ளேர் பண்ணுறோம், ஒய் ஈக்குவல் டு பத்து கொடுக்குறதுனால இது லோக்கல் வேரியபிளாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸை ப்ரிண்ட் பண்ணுறோம், ஒய்யை ப்ரிண்ட் பண்ணுறோம், என்ன விட வருதுன்னு பார்க்குறோம். எக்ஸுக்கு அஞ்சு, ஒய்யுக்கு பத்து, எந்த பிரச்சனையும் இல்லை.
இங்கே பார்க்குறோம் குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் வித் சேம் நேம். எக்ஸை குளோபல் இந்த எக்ஸை குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே டிக்ளேர் பண்ணோம்னு சொன்னால் அது குளோபல் வேரியபிள். எந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயாவது டிக்ளேர் பண்ணோம்னா அது லோக்கல் வேரியபிள்னு சொல்லணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா குளோபல் வேரியபிளுக்கும் வேரியபிள் நேம் வந்து எக்ஸ், லோக்கல் வேரியபிளுக்கும் வேரியபிள் நேம் எக்ஸ். இப்போ இந்த நேரம் நேரத்தில் கம்ப்யூட்டர் வந்து பைத்தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே இந்த பிரிண்ட் எக்ஸும் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் இது லோக்கல் வேரியபிளோட மதிப்பு எடுத்துக்கும். இங்கே வெளியே நாம் வந்து எக்ஸை ப்ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குளோபல் வேரியபிளோட மதிப்பு எடுத்துக்கும். லோக்கல் வேரியபிளான எக்ஸோட மதிப்பு வந்து 10, குளோபல் வேரியபிளோட மதிப்பு வந்து 5. இப்போ லோக்கலுடைய மதிப்பு 10 இந்த மதிப்பு, இந்த குளோபலுடைய மதிப்பு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு குளோபல் 5 சொல்லி அனுப்பு. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.